அருண் விஜய் மற்றும் பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிக்கும் யானை ஜூலை 1 முதல் உலகமெங்கும். சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். வணக்கம், என் பேர் பிராணேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். கோவிட் பத்தி எல்லாருமே மறந்துட்டோம்ல, அது தந்த வழியும் எல்லாருமே மறந்துட்டோம்ல. இப்போ என் கூட ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் இருக்காங்க, அவங்க அவங்களோட கோவிட் அனுபவங்களை என் கூட பகிர்ந்துக்க போறாங்க. நீங்களும் அவங்க பகிர்ந்துக்கிறது மூலிமா உங்களோட மறக்க முடியாத கோவிட் அனுபவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களோட மறக்க முடியாத அனுபவத்தை சொல்லுங்க. என்னுடைய கோவிட் பீரியடில் வந்து சொல்லப்போனால் நிறைய ஒரு டிராஜடி, சார், முக்கியமான உணவுன்னு சொல்ல மறக்க முடியாத சம்பவம் அது. ஒரு நைட்டு ஒரு 1 to 1.5 மணி இருக்கும், ஃபோன் வருது. பெரியவர் ஃபோன் பண்ணுறாரு, அவரால் பேச முடியல. பேசுறதுக்கெல்லாம் அவர் ஒரு அலோன்றதுக்குள்ளே அவர் 10 தடவை இருமுறாரு. ஏதோ சிக்னல் ட்ராப்பு அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு, சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு சொல்லுங்கள். அவர் அந்த ரெண்டு வார்த்தை ஹலோ ஹலோன்றதுக்குள்ளே அவ்வளோ இருமைய முடியல, அவரால் மூச்சு விட முடியல. அந்தளவுக்கு அந்த கோவிட் பாசிட்டிவ் அவரை ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு. என்னால் வந்து அவருக்கு உதவ முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலை நான் இருக்கேன். கீழே வந்து அவங்க சொந்தக்காரலாம் இருக்காங்க, சொல்ல வேணாம். அதில் கீழே பொண்ணு தாங்க நினைக்கிறேன், சொல்கிறார் அவர், என் பொண்ணே வந்து என்னை காப்பாற்ற வரல, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரமாட்டாங்க, என்னை காப்பாற்றுங்க, என் காப்பாற்றுங்களோட்ட யாருமே இல்லை, ஃபோன் எடுக்கல, தயவுசெய்து ஃபோன் வச்சிடாதீங்க, வார்த்தைக்கு வார்த்தை ஃபோன் வச்சிடாதீங்க, ஃபோன் வச்சிடாது. 20 நிமிஷம் அவர் ஆசுவாசப்படுத்தி அவரை அவருக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு இது ஒன்று கொடுத்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச பஸ் சின்ன பஸ்ஸுக்கு நான் கூப்பிடுங்க, பெரியவங்க வரமாட்டாங்க, சின்ன பஸ்ஸுக்கு வருவாங்க, அவங்கள கூப்பிட்டுங்க. கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் ஒரு டவலில் இல்லோ இல்லை பெரிய டவலோ இல்லை வந்து வேஸ்ட்டி எடுத்துங்க. அந்த வரவங்களுடைய உங்கள் ஃப்ரெண்டோட இடுப்பில் நீங்கள் உங்களே சேர்த்து கட்டிங்க, ஆனால் இருமுறைங்க. நீங்கள் இருமும் போது கீழே சாஞ்சிட்டிங்கன்னா அந்த வண்டி கீழே வந்துடும், உங்களுக்கு அடிபட்டுரும், எல்லாம் ஆகிடும். அவர் என்ன பண்ணாரா, நேராக அங்கேருந்து பைக்கிலேயே வந்து சீபிரமதர் வந்துட்டார், அங்கே தான் கடிச்சிருக்க அவருக்கு. அவரே ஃபோன் பண்ணி, தம்பி நீ கொடுத்த ஒரு இதுவால் நான் பிடிச்சிட்டேன் தம்பி, ரொம்ப நன்றி, நல்ல சமயோதமான புத்தி இது ஐடியா கொடுத்த எனக்கு. நான் அதே மாதிரி என் ஃப்ரெண்டை சின்ன பையனை கூப்பிட்டேன், டிரைவரை, அவன் வந்து என்னை கட்டி கொண்டு போயிட்டு ஸ்ரீபந்தர் அட்மிட் ஆகிட்டு சேர்த்துட்டேன். நான் வந்து நேராக பார்க்குறேன் தம்பி உன்னை, எனக்கு கடவுள்னா நீ தான் கடவுள்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி எனக்கு உடம்பு சிலுக்குது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம சொன்ன ஒரு வார்த்தையால் உயிர் காப்பாற்றப்படுன்றது அது வந்து என்னுடைய 43 சர்வீஸில் வந்து நான் பண்ண ஒரு சர்வீஸ் பெருமையான விஷயமா நினைக்கிறேன். கால் பேசிகிட்டு இருக்கும் போதேலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னோடய சிஸ்டர் அட்டன் பண்ணி ஒரு கேஸ் அனுப்பிச்சாங்க. மதர் வந்து முந்தின நாளே போஸ்ட் கோவிட்னால இறந்துட்டாங்க. மறுநாள் மார்னிங் ஃபாதர் கோவிட்னால இறந்தாச்சு. அந்த குழந்தைங்க வந்து அந்த பரியல் கிரவுண்டில் நின்று வந்து அம்மாக்காக போகிறதா அப்பாக்காக அழறதா எதுவுமே புரியாமல் ஒரு 15 below 15 இயர்ஸ்னால் ரெண்டு குழந்தைங்க யோசிச்சு பாருங்க அப்போ அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அழுக அவங்களால எதுவும் பண்ண முடியல, முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸ்டில் இந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு மறக்க முடியல. இந்த மாதிரி மாத்திரம் நான் கேசஸ் வந்து நாங்கள் ஃபோன்லேயே நிறைய கேட்டிருக்கோம். வணக்கம், என் பேர் ஜோதி. என்னோடய இன்சிடெண்ட் வந்து அதுவும் டெத் சம்மந்தப்பட்ட விஷயந்தான், அது காப்பாற்ற முடியல எங்களால் அவங்கள. இது ஷுட் பி அரவுண்ட் ஒரு 1:30 அந்த டைம். கேகே நகரில் ஒரு பொண்ணு கால் பண்ணு, அந்த பொண்ணோட ஏஜ் கால் பார்க்கும்போதே ஒரு 18 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஹாஸ்பிட்டல் வாசல்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், அந்த ஹாஸ்பிட்டல் தான் அவங்க நம்பர் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ரீட்குள்ளே வண்டி போகாது, ரொம்ப சின்ன ஆம்னி கூட கொஞ்சம் கஷ்டம் போகிறது, என் பைக்கெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னமோ போகலை. அந்த வண்டி வந்து அந்த சந்துக்கு வாசலில் தான் நிற்கிறாங்க. அவங்க அந்த சந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வீடு ஒரு 20-30 meters இருக்கும். போகிறாங்க, போயிட்டு இவங்க கிட்டலாம் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க. போகும்போது படிக்கட்டில் ஏறி சாச்சுரேஷன் செக் பண்ணுறாங்க, 56 தான் இருக்குது. இவங்க தூக்கி கீழே வராங்க, ரெண்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறக்கி கீழே வந்து வைக்கிறாங்க. சாச்சுரேஷன் அப்படியே கம்மியாகி பல்ஸ் ஆஃப் ஆகிடுது. நாங்கள் வண்டி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் ஒரு அந்த 30 meters தூக்கிட்டு வந்து ஆக்சிஜன் கொடுத்தா காப்பாற்றிடலாம். அவங்க அந்த பார்க்கிங்கில் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணு அழுது அந்த பில்டிங்கே கேட்டது. ஒருத்தர் வரலானா அதான் அங்கே கொடுமையான விஷயம்னா, நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட சரி ஒருத்தர் கூட இறங்கி வரல. இவங்க வந்து பேஷண்ட்ஸை லைவாக பார்த்துருந்தாங்க, நாங்கள் ஃபோனில் அவங்க வண்டிக்கு ஃபோன் பண்ணும்போதே அந்த
ஒரு பயத்தினால இறந்த ஒரு கேஸ் வந்து நான் பார்த்தேன். அப்பா பையன், அப்பாவோட சேச்சுரேஷன் வந்து 75 தான் மெயின்டைன் ஆகுது, பையன் நார்மல் சேச்சுரேஷன் தான் 99 மெயின்டைன் ஆகுது. அப்பாவுக்கு நாங்கள் ஆக்சிஜன் கொடுத்து ஆகணும், பையன் வந்து பயப்படுறாரு. எனக்கு ரெண்டு பேருமே கோவிட் பாசிட்டிவ், பையன் பயந்துக்கிட்டு அவருக்கு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்சிஜன் அவர் வாங்கி யூஸ் பண்ணுறாரு. எண்ட் ஆஃப் த டே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க ஃபஸ்ட் எய்ட் எடுக்கிறதுலேருந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்களும் செக் பண்ணிட்டு ஃபாதருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவரோட ஏஜ் ஓல்ட் ஏஜ் அந்த சேச்சுரேஷன் டவுன் போது டிஃபால்ட்டாக நம்ம யாருக்கு கொடுப்போம், அவங்களுக்கு தான் தேவைப்படும். ஆனால் அவர் பயத்துலேயும் அந்த கோவிட்ன்றதுனால அவங்களோட ஒரு ஹியூமனிட்டியே போய் அவரோட அந்த இடத்துல செல்ஃபிஷாக மாறுறாரு. ஒரு ஃபாதருக்கே கொடுக்க முடியாத அளவுக்கான சுச்சுவேஷன்ஸு, அந்த பயத்துலேயே அவர் இறந்தும் போகிறார். இந்த இது ஆமாம், அவர் இறந்துட்டார். அவர் ஃபாதர் நல்லா இல்லை. நீங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வேவ் இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அப்போது வி ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங், ஆஸ் அ கம்பெனி இல்லை, இந்த செகண்ட் வேவ்ல வந்து நாங்கள் பார்த்த விஷயங்கள் மறுபடியும் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு. பார்க்கவே வேண்டாம் நாங்கள் அதை. ஆனால் இப்போ இருக்க ப்ரெசன்ட் பீப்புளுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு நாள் யுவர் பார்ன் ஒன் டே நீங்கள் சாவ போகிறீங்க. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயங்கள் சாவன்றது வராத விஷயம் கிடையாது. ஒருத்தர் அழும் போது தோல் கொடுக்கலை அப்படின்னும் போது நம்ம அந்த இனம் இருக்கிறதே வேஸ்ட் தான். பார்த்தீங்களா மக்களே, நமக்காக வாழ்கிறதா வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதா வாழ்க்கை. ஒருவேளை 2020-2021 மாதிரி இன்னொரு வேவ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதே மாதிரி இருந்துடாது, எல்லாருக்கும் உதவும். ஏன்னா அதில் தானே எல்லாமே இருக்குது, ஹியூமனிட்டி, அதுதான் முக்கியமான விஷயம். நன்றி. சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர், கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், ட்ராவல் பேக், ஹாலிடே ட்ரெஸ்ஸஸ். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர், சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர், கோடையை கொண்டாடலாம். மற்றும் பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிக்கும் யானை ஜூலை 1 முதல் உலகமெங்கும்.